கோயம்புத்தூரில் உள்ள வாளாங்குளம் லேக்கையும் உக்கடம் பெரிய குள குளம் லேக்கையும் நாங்கள் ஆய்வு பண்ண வந்தோம். சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையில் இந்த வாளாங்குளம் லேக்லேயும் உக்கடம் பெரிய குளம் லேக்லேயும் வந்து படகு வசதி செஞ்சு தரோம் அப்படிங்கிற அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறோம். அதனால் இந்த ரெண்டு லேக்கையும் ஆய்வு பண்ண வந்தோம். இங்கே இருக்கிற படகு வசதி சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படி சொல்லிட்டு ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். வருங்காலத்தில் ஏற்கனவே இது வந்து மாநகராட்சியின் கீழே வந்து இந்த லேக் ரெண்டும் செயல்பட்டுருக்கு. அதனால் வருங்காலத்தில் எப்படி நம்ம படகு வசதி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கலந்து யோசிக்க இங்கே வந்தோம். ரெண்டுமே வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கால்வாசி பணிகள் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு கால்வாசி பணிகள் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொரோனாலாம் கட்டுக்குள்ளுக்கு வந்துருச்சுன்னா மறுபடியும் எது இந்த ஓமைக்ரான்லாம் எதுவும் பரவாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம சுற்றுலாத்துறை மேம்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் போவோம். இப்போதைக்கு இந்த படகு வசதியை நம்ம இங்கே நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயங்களை நாங்கள் பார்க்க வந்தோம். நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இப்போ கொரோனா இருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப வேகமாக போக முடியாட்டியும் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துறதுக்கான தனி முதலமைச்சர் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சதுனால ஒரு தனி நிதி ஒதுக்கியிருக்கிறாரு. அது இல்லாமல் மற்ற ஹோட்டல் தமிழ்நாடாக இருக்கட்டும், அதை மேம்படுத்துறதுக்கான பணிகள் போயிட்டுருக்கு. லோக்கல் டூரிசம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பணிகள் போயிட்டுருக்கு. சுற்றுலாத்தலத்தில் ஒவ்வொரு கோணத்தில் எப்படி எப்படிலாம் நம்ம மேம்படுத்தலாமோ அனைத்து பணிகளும் ஒவ்வொன்றா பணிகள்லாம் போய்கிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம நடத்திக்கிட்டு கொண்டு வரோம். தமிழ்நாடு ஹோட்டல்லாம் வந்து இப்போ ஒவ்வொன்றா வந்து முதக்கட்டமாக வந்து ஐலண்ட் கிரௌண்டில் இருக்கிற ஹோட்டலில் வந்து ரெனோவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமாக அதை நாங்கள் வந்து தெரிவிப்போம். அதோடய புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக ஒரு மாதத்தில் வந்து ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியிடுவோம். இது மாதிரி இல்லாமல் எல்லா சுற்றுலா தமிழ்நாடு ஹோட்டல் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ரூம்ஸாக இருக்கட்டும், பார் வசதிகளாக இருக்கட்டும், அனைத்தையும் மேம்படுத்துறதுக்காக படிப்படியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஏற்கனவே வருவாயை வந்து கொரோனா டைமில் நம்ம கார்ப்பரேஷன் ரொம்ப இழந்திருக்கு. 2 வருஷமாக நம்மளுக்கு வருவாய் இல்லாமல் இருக்கிறனால இப்போ தமிழ்நாடு ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடு உணவு கூட ஜொமேட்டோ ஸ்விக்கி கூடலாம் நம்ம வந்து டைப் பண்ணலான்ட்ருக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஹோட்டலில் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதை நம்ம கோஐபி போ யாத்ரா மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி இதில் வந்து தமிழ்நாடு ஹோட்டலையும் புக் பண்ணிக்கலாம். 22 லட்சம் வருவாய் வந்திருக்கு தமிழ்நாடு ஹோட்டலுக்கு ஆன்லைனில் புக் பண்ணதில் மட்டும். அதனால் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அவரோட ஆலோசனைப்படியும் கண்டிப்பாக சுற்றுலாத்துறை ஒரு தனி கவனம் செலுத்தி மேம்படுத்தப்படும். கோவையில் ஏதாவது வேறு ஏதாவது பொட்டன்ஷியலாக வேறு ஏதாவது புதிய இடங்கள் ஏதாவது வேறு வந்து இப்போ கூட நான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ மெக்சிகோ நாட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் லியான் நகரத்தில் வந்து நடந்துச்சு. அதுக்கு வந்து இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலத்தின் சார்பாக தமிழ்நாடு இந்திய தேசத்திலே தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான் அங்கே ஒரு ஹாட் ஏர் பலூனை வந்து நாங்கள் வந்து அதில் பலூன் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு நானும் முதன்மை செயலாளரும் நம்ம எம்டியும் நாங்கள் 3 பேரும் கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலில் கலந்துருக்கிறோம். அந்த பெருமையும் நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கு. இதையொட்டி பொள்ளாச்சியில் வந்து வருங்காலத்தில் இந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலை எந்த மாதத்தில் நடத்தலாம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரமாக அந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் பொள்ளாச்சியில் இன்னும் கொஞ்சம் நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் நடைபெற்றுக்கிட்டு வந்துருக்கு.